Good morning. Welcome to PM Lectures, Engineering Physics, Unit 1, Properties of Matter. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிஃபார்ம் பெண்டிங் ஆஃப் பீம் போத் தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் பெண்டிங்கோட தியரி பார்க்கலாம். யூனிஃபார்ம் பெண்டிங்கோட டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னே அதோட மெக்கானிசம் பார்க்கலாம். ஒரு ஹரிசாண்டல் பீம் ரெண்டு நைஃப் எட்ஜில் சப்போர்ட் ஆயிருக்கு. நைஃப் எட்ஜி ஸ்கேலோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸை ஏபின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு நைஃப் எட்ஜுக்கு இடையில செப்பரேஷன் எல்லு. இதில் சென்டரில் லோடு அப்ளை பண்ணால் நான் யூனிஃபார்மாக டிப்ரெஸ் ஆகும். போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், பீமோட ரெண்டு எண்ட்லேயும் லோடு அப்ளை பண்ணுறேன். இதில் லோடுக்கும் நியரஸ்ட் நைஃப் எட்ஜுக்கு இடையில டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். அஸ் பர் நியூட்டன் டேர்ல கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ்னால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பியில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லோட்ஸு பீமில் இது மாதிரி ஒரு பெண்டிங் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரிசல்ட்டு உங்கள் பீம் இது மாதிரி எலிவேட் ஆகும். லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே இதுதான் லெவல், இந்த டாட்டடு ப்ளூ கலர் லைன். லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒய் ஹைட்டுக்கு இது எலிவேட் ஆயிருக்கு. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக இந்த பாயிண்ட்டை சீனும் இந்த பாயிண்ட்டை டீனு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீமில் பெண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ண லோடுனால இந்த பீமோட த்ரோ அவுட் லென்த்லேயும் பெண்டிங் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டு இந்த அப்ளைடு லோடுலேருந்து குறைவான தூரத்தில் இருக்கு, இந்த அப்ளைடு லோடுலேருந்து அதிகமான தூரத்தில் இருக்கு. ஸோ மொமெண்ட்டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸா. ஸோ இது குறைவான தூரத்தில் இருக்கிறதுனால இந்த லோடுனால இந்த பீமில் ஆக்ட் ஆகிற மொமெண்ட்டு குறைவாக இருக்கும், இந்த லோடுனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஆக்ட் ஆகிற மொமெண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ டோட்டல் மொமெண்ட்டு இந்த ரெண்டு லோடுனால ப்ரொடியூஸ் ஆன மொமெண்ட்டோட நெட்டு வேல்யூ. அதே மாதிரி வேற ஒரு பாயிண்ட்ல இந்த செக்மெண்ட்டு எடுத்தீங்கன்னா இந்த லோடு அதிகமான மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏன்னா இது அதிகமான தூரத்தில் இருக்கு, இந்த லோடு குறைவான மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் டோட்டல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதே வேல்யூ தான் இதுக்கு வரும். ஸோ உங்கள் பீமில் எந்த ஒரு செக்மெண்ட் எடுத்தாலும் ரெண்டு லோடோட நெட்டு மொமெண்ட்டு சேமாகவே இருக்கும். அப்போ மொமெண்ட் சேம்னா அந்த மொமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற டீஃபர்மேஷனும் சேமாக இருக்கும். ஸோ டீஃபர்மேஷன் சேமாக இருந்துச்சுன்னா எல்லா செக்மெண்ட்டோட பெண்டிங்கோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பெண்டிங் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இதை நாம் யூனிஃபார்ம் பெண்டிங்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினேஷன் எப்படி கொடுக்கலாம்? வென் அ பீம் இஸ் யூனிஃபார்ம்லி லோடட் அட் இட்ஸ் எண்ட்ஸ் எவ்ரி செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீம் பெண்ட் வித் சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இப்போ இதோட எலிவேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஜாமெட்ரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆரஞ்சு கலர் பெண்டு பீமோட ஜாமெட்ரி, டாட்டட் ப்ளூ கலர் பிஃபோர் பெண்டிங் பீமோட ஜாமெட்ரி. ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறேன். என்டையர் பீமோட பெண்டிங்கும் ஒரு சர்க்கிளில் கவர் ஆயிரும். பிகாஸ் எல்லா செக்மெண்ட்லையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல்னா எல்லா கர்வேச்சருக்கும் ஒரே ரேடியஸாக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங், எல்லா கர்வேச்சரும் ஒரே சர்க்கிளில் கவர் ஆகும். பட் இதே இதை கேண்டிலிவர்லேயோ நான் யூனிஃபார்ம் பெண்டிங்லேயோ ஒரு சின்ன செக்மெண்ட்டோட ஆர்க்கை வச்சு அதில் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது என்டையர் பீமோட லென்த் வழியாக ட்ராவல் ஆகாது. இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ஓன் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டு சி பீமோட சென்ட்ரு, இந்த பாயிண்ட்டு டி பெண்டானதுக்கப்புறம் பீமோட சென்ட்ரு, எலிவேஷன் ஒய். இப்போ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் த்ரூ ஓடி. நம்ம இ யங்ஸ் மாடுலஸ்னு எடுத்துக்க போகிறோம், அதனால் இந்த பாயிண்ட்டை வேணால் எஃப்னு வச்சுக்கலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆறுன்னு வச்சுக்கலாம். எஃப்ஓ ஆறு, ஓடி ஆல்சோ ஆறு. அப்போது எஃப்டி லென்த்து டூ ஆறு, இந்த லென்த்து ஒய். அப்போ ரிமைனிங் லென்த்து சிஎஃப் என்னவாக இருக்கும்? டூ ஆறு மைனஸ் ஒய். தென் இந்த ஸ்கேலோட சென்ட்ரு பாயிண்ட்டு சி, ஏபி நைஃப் எட்ஜோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு சிபி இஸ் ஈக்குவல் டு எல் பை டூவா. இதுதான் எலிவேஷனுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஜாமெட்ரி. இதில் அப்ளைடு மூமெண்ட் மட்டும் பார்த்துலாம். அப்ளைடு மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரொட்டேஷன் ஆக்சிஸ். நைஃப் எட்ஜ் இந்த பக்கமும் ஃபோர்ஸ் இன்ட்டு ரொட்டேஷன் ஆக்சிஸ், ரெண்டு பக்கம் யூனிஃபார்மாக லென்த் விட்டுருக்குறோம் ஏ. அப்போது applied bending moment or external bending moment is equal to W into A. So initially நீங்கள் லோடு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எலிவேட் ஆகிக்கிட்டே போகும். இந்த பொசிஷனில் இது ஸ்டெடி ஆயிரும். அப்படின்னா என்ன மீனிங்,
நாம அப்ளை பண்ண லோடுனால ப்ரொடியூஸ் ஆகிற மொமெண்டம் இந்த பீமோட பெண்டிங் மொமெண்ட் இதோட பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணல இல்லையா அந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்டம் பேலன்ஸ் ஆயிடும் ஸோ அட் ஸ்டெடி ஸ்டேட் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இஸ் திஸ் இஸ் சாரி ஃபார் தட் EIG by R is internal bending moment and WA is external bending moment. So in the equation, la bending moment maathi type panita, sorry for that. Adha equation onnu eduthukalam. Ippo in the geometry la oru simple mathematical theorem apply panna pora. Theorem name law of segment. Idhu maari rendu cars vandu intersect aagudhu vengala. இந்த கார்டோட ரெண்டு பார்ட்டோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த கார்டோட ரெண்டு பார்ட்டோட ப்ராடக்ட் ஸோ இதோட ரெண்டு பார்ட்டோட ப்ராடக்ட் எல் பை டூ இன்ட்டு எல் பை டூ இதோட ரெண்டோட ப்ராடக்ட் ஒய் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒய் இதில் ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் டூ ஆர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதில் நம்ம அப்ளை பண்ணுற லோடு வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள ஸோ வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள மெட்டீரியல் வந்து குறைவாக தான் டீஃபார்ம் ஆகும் அப்போ இந்த எலிவேஷன் வேல்யூ சென்டிமீட்டர்லேயே மில்லிமீட்டர் ஆர்டர்லேயே தான் வரும் இப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டரை ஃபர்தராக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் அதோட வேல்யூ குறையும் இல்லையா சென்டிமீட்டருக்கு நீங்கள் 10^-2 போடுவீங்க மில்லிமீட்டருக்கு 10^-3 போடுவீங்க இதை ஸ்கொயர் பண்ணால் 10^-6 ஆயிரும் இதோட வேல்யூ இன்னும் குறையும் அப்போ ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ ஆரை கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிளி ஸ்மால் ஆயிரும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஈக்குவேஷன்ல ஒய் ஸ்கொயரை நான் எலிமினேட் பண்ணிடுறேன் ஸோ எல் பை டூ இன்ட்டு எல் பை டூ எல் ஸ்கொயர் பை ஃபோரு இஸ் ஈக்குவல் டு டூ ஆர் ஒய் ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 ஒய் ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 8 ஒய் இதில் எல் வந்து செப்பரேஷன் பிட்வீன் டூ நைஃப் எஜஸ் கான்ஸ்டன்ட் தான் ஒய் அந்த பர்டிகுலர் லோடுக்கு எவ்வளோ எலிவேட் ஆயிருக்கு அதுவுமே கான்ஸ்டண்டாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் பி யூனிஃபார்மாக தான் இருக்கும் கான்ஸ்டண்டாக இருக்கும் பட் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது மீனிங்லெஸ் ஏன்னா இந்த ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணதே ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் ஸோ ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஒன்று தான் இருக்கும் ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸ் பேச முடியாது பட் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் வந்து கான்ஸ்டன்ட்னு கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ சப்ஸ்டியூட்டிங் டூ இன் ஒன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அந்த ஆர் வேல்யூ ஸோ WA இஸ் ஈக்குவல் டு EIG டிவைடட் பை ஆறு ஸோ ஆர் எல் ஸ்கொயர் பை 8 ஒய் டிவைடட் பை ஆர் ஸோ தட் எல் ஸ்கொயர் டினாமேட்டர்லையும் 8 ஒய் நியூமரேட்டரையும் எழுதிக்கிறேன் இதில் உங்களுக்கு எலிவேஷன் ஒய் தான் தேவை ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஆப்போசிட்ல எடுத்துப்போங்க WAL ஸ்கொயர் டிவைடட் பை 8 EIG ஸோ பீமோட எலிவேஷனை குறைக்கணும்னா லோடு குறைவாக அப்ளை பண்ணும் சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் வெயிட் அப்ளை பண்ணுற பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள செப்பரேஷன் ஏ குறைவாக இருக்கணும் ரெண்டு சப்போர்ட்டிங் இடையில உள்ள தூரம் குறைவாக இருக்கணும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பீம் அதிகமாக இருக்கணும் ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷி ஆஃப் பீம் அதிகமாக இருக்கும் நாம ப்ராக்டிக்கலாக யங்ஸ் மாடுலஸ் தான் மெஷர் பண்ணுவோம் ஸோ இதில் யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணால் இ இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த பக்கம் எடுத்துவாங்க இஐ லெஃப்ட் சைடு எடுத்துப்போங்க இ இஸ் ஈக்குவல் டு WAL ஸ்கொயர் டிவைடட் பை 8 ஒய் ஐஜி போன கிளாஸஸ்லேயே பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் ஒன்று ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கிற பீமுக்கு இஐஜி பிடிக்யூ பை 12 ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஐஜிக்கு பதிலாக பிடிக்கு பை 12 போட்டிங்கன்னா இது கிடைக்கும் அப்புறம் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கிற பீமில் ஐஜி இஸ் ஈக்குவல் டு பையார் பவர் 4/4 ஸோ ஐஜிக்கு பதிலாக பையார் பவர் பை 4/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அதுக்கு முன்னே ப்ராக்டிக்கலாக லோடு ஈக்குவலண்ட் வேல்யூ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸோ WAMG ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது மாதிரி நமக்கு ஒரு பீம் கொடுத்தா இதோட யங்ஸ் மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ யூனிஃபார்ம் பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி ஒரு பீம் இதோட ரெண்டு பக்கம் லோடு அப்ளை பண்ணுறேன்
லோடுக்கும் நைஃப் எட்ஜுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை ஏன்னு மெஷர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் சேம் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். பீமோட லெவல் அப்சர்வ் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு டிப்பு ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஸோ டிப்பை ட்ராவலிங் மைக்ராஸ்கோப்பில் இருக்கிற மைக்ராஸ்கோப்பை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி மைக்ராஸ்கோப்போட லெவலை மெஷர் பண்ணலாம். ஸோ மைக்ராஸ்கோப்போட லெவல் தான் பின்னோட லெவல். ஸோ ரெண்டு பக்கம் ஈக்குவல் லோடு அப்ளை பண்ண பண்ண என்னாகும், பீம் எலிவேட் ஆகிட்டே போகும். ஸோ எலிவேட் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக மைக்ரோஸ்கோப் ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதோட பொசிஷனை மெஷர் பண்ணிடலாம். முதல்ல ரெண்டு பக்கம் வெயிட் அங்கரை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு பின்னோட பொசிஷனை மெஷர் பண்ணுறேன் மைக்ரோஸ்கோப்பில். அப்புறம் 50 கிராம் ஆட் பண்ணிவிட்டு பொசிஷனை மெஷர் பண்ணுறேன். அகைன் 50 கிராம் ஆட் பண்ணால் என்னாகும், வெயிட் அங்கரோட சேர்ந்து 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குமா, அதோட பொசிஷன் மெஷர் பண்ணுறேன். அப்புறம் 150 ஆட் பண்ணி அப்புறம் 200. ஓகே, இப்போது 200 அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். 50 கிராமா ரிமூவ் பண்ணி அது கரஸ்பாண்டிங் பின்னோட பொசிஷனையும் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ லோடிங்கு அன்லோடிங் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து இந்த காலமில் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இந்த மீன் காலம் எதை மென்ஷன் பண்ணும், பொசிஷன் ஆஃப் பின்னு கரஸ்பாண்டிங் டு அப்ளைடு லோடு டபுள்யூ. இந்த வேல்யூ பொசிஷன் ஆஃப் பின்னு கரஸ்பாண்டிங் டு அப்ளைடு லோடு டபுள்யூ ப்ளஸ் 50. அது மாதிரி இது டபுள்யூ ப்ளஸ் 100 அப்ளை பண்ணும்போது பின்னோட பொசிஷன். ஸோ இது டபுள்யூக்கு, இது டபுள்யூ ப்ளஸ் 50. அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னோட ஹைட் வேரியேஷன் 50 கிராம் ஆட் பண்ணதுனால மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அப்போ பின்னோட ஹைட் வேரியேஷன் தான் என்னது, பீமோட எலிவேஷன். ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பீமோட எலிவேஷன் ஃபார் 50 கிராம் கிடைக்கும். அது மாதிரி செகண்டுக்கு தேர்டுக்கும் பாருங்கள், பீமோட எலிவேஷன் ஃபார் 50 கிராம், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும், ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும். இப்போ இந்த 4 வேல்யூக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்கள், மீன் வேல்யூ, அதுதான் மீன் எலிவேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவில் போனால் ஸ்லைடில் கேஸ் 1 பார்த்தோம் இல்லையா, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா வரும்ன்ட்டு, அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்சர்வ் பண்ண ஒய்யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாஸு 50 கிராமுக்கு தான் பார்த்துருக்குறோம். ஸோ 50 × 10⁻³ ஜி 9.8, ஏ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம், எல் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம், பி பிரெத் ஆஃப் பீம் வெர்னியர் காலிப்பர் வச்சு மெஷர் பண்ணிடலாம், டி திக்னஸ் ஆஃப் பீம் ஸ்க்ரூகாஜை வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ அப்சர்வ் பண்ண எல்லா வேல்யூம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பீம் கிடைக்கும். உங்கள் பீம் வுட்டை வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா வுட்டோட யங்ஸ் மாடுலஸ் கிடைக்கும், ஸ்டீலை வச்சு செஞ்சுருந்தா ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ். ஸோ எந்த மெட்டீரியல் வச்சு உங்கள் பீம் பில்ட் ஆயிருக்கோ அதோட யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் ரெஃபரன்ஸ். தேங்க்யூ ஆல்.